Idayam wishes you a very happy new year. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ PSLV C58 ராக்கெட்டை புத்தாண்டில் விண்ணில் ஏவ உள்ளது. இதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. 1 காலை 9:10 மணிக்கு ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும். இந்தியாவின் XPoSat, WESat மற்றும் வெளிநாடுகளின் 10 சேட்டலைட்டுகள் உட்பட 12 சேட்டலைட்டுகளை PSLV C58 ராக்கெட் சுமந்து செல்லும். இவை பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் தூரத்தில் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். XPoSat சேட்டலைட்டின் மொத்த எடை 469 கிலோ. இது எக்ஸ்ரே மூலங்களின் நிலை, நிறமாலை விண்வெளியில் உள்ள தூசு, கருந்துளை வாயுக்களின் மேக கூட்டமான நெபுலா ஆகியவற்றை பற்றி விரிவாக ஆராய இந்த செயற்கைக்கோள் உதவும். விமன் என்ஜினியர்டு சேட்டலைட் என்பதன் சுருக்கம்தான் WESat. முதல் முறையாக முழுவதும் பெண்களால் உருவாக்கப்பட்டது. கேரளாவின் லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் இதை தயாரித்துள்ளனர். விண்வெளி மற்றும் பூமியின் மேற்பரப்பில் உள்ள புற ஊதாக்கதிர்கள் கேரளாவில் தட்பவெட்பநிலை மாற்றங்களை அறிய உதவும். இத்திட்டம் வெற்றி பெற PSLV C58 ராக்கெட் மாதிரியுடன் இஸ்ரோ குழுவினர் திருப்பதி கோயிலில் வழிபாடு செய்தனர். PSLV C58 ராக்கெட் புறப்படுவதை 10,000 பேர் பார்வையிடும் வகையில் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ்தவான் ஏவுதளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.